ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பெல் ஓம்ப்ர் என்ற இடத்திலிருந்து பெல் ஓம்ப்ர் என்ற இடத்திற்கு மெயின் ரோடு வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம இப்போ வந்து பெல் ஓம்ப்ர்லேருந்து பெல் ஓம்ப்ர்க்கு மெயின் ரோடு வழியாக நம்ம போவோம். அப்படியே மெயின் ரோடு இது தாங்க பெல் ஓம்ப்ர். வெள்ளம் பீச் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து அப்படியே நேராக போகிறோம் மெயின் ரோடு வழியால். இங்கே ஒரு இந்தியன் ஷாப் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. தெரியுதுங்களா? ஆஷிஷ் மினி மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அப்படியே நேராக அப்படியே மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வாங்க, இந்த பக்கம்லாம் அப்படியே சிசல்ஸ் ஹவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த சைடு கடல் இருக்குது. ரோடு எப்படி போகுது பாருங்க. அப்படியே ஒரு சைடு இந்த பக்கம் போகிறது, ஒரு சைடு வர்றது. ரெண்டு பக்கம் அப்படியே மரம் செடி அப்படியே வீடெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் கடல் இருக்கு, இந்த பக்கம் வீடு இருக்கு. எப்படி கருங்கல்லையே செவருலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி அழகாக கருங்கல்லே செவருலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ரோட்டில் நடு சென்டரில் லைன் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவிங்கு, அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய்க்கலாம். எதுக்கு வண்டியெலாம் வருது பாருங்கள். இங்கே கொஞ்சம் தூரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே ஃபிஷ் எல்லாம் வந்து போட்டெல்லாம் வந்து இங்கே தான் ஃபிஷ் எல்லாம் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்த கொஞ்சம் தூரத்தில் இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, பெல் ஓம்ப்ர் மினி மார்க்கெட்டுன்னு. இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, வீரராகவன் செட்டின்னு சொல்லிட்டு. எல்லாம் தமிழால் தான் கடை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று, விஜய் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பெல் ஓம்ப்ரில் வந்து மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே நேராக பெல் ஓம்ப்ர் ரோடு தான் இது ஃபுல்லாகவே. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, டேக்கா சூப்பர் மார்க்கெட்டுன்னு, தமிழால் தான். அப்படியே நம்ம நேராக போயிட்டுருப்போம். இது எல்லாமே பெல் ஓம்ப்ர் மெயின் ரோடு தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம், எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரெண்டு பக்கம் அப்படியே மரம் செடி தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே வந்து எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தா மழை பெய்யும். கிளைமேட் அப்பப்போ மாறி மாறி இருக்கும். ஆனால் வெயில் அடிச்சிச்சின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், மழை பெஞ்சால் ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யும். பஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா. இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் மழை தண்ணியை தான் சேமித்து வச்சு அதை கிளியர் பண்ணி அதை தான் குடிப்பாங்க இங்கெல்லாம். இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து தண்ணியெலாம் வந்து போர் போட்டு நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. இங்கே மழை தண்ணியை சேவ் பண்ணி கவர்மெண்ட்டே தண்ணியெல்லாம் கொடுக்கும். மீட்டர்லாம் வச்சுருக்கோம், மாதம் மாதம் மீட்ரு குறித்து பே பண்ணணும். இப்போ நம்ம பெல் ஓம்ப்ர் ரோட்லேருந்து சர்ச்சு ஒன்று வந்திருக்கு பாருங்கள், பெல் ஓம்ப்ர் சர்ச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த பெல் ஓம்ப்ர்ங்கிற ஏரியாவை தாண்டி பெல் ஓம்ப்ர்ங்கிற ஏரியாவுக்கு போகிறோம். அடுத்தது பெல் ஓம்ப்ர்ங்கிற ஏரியா இப்போ வரப்போகுது. இங்கே வந்து கோகோனட் ட்ரீலாம் நிறையா இருக்குது. கோகோனட் வந்து சிகப்பாக இருக்கும், செவ்வள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு இளநீ வந்து 25 ரூபீஸ். அப்படியே நேராக போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், லைன்லாம் போகுது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி லைன்லாம். ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் போகலாம். இந்த சைடில் நடப்பாதைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நடந்து போகிறதுக்காக. இப்போ நம்ம வந்துட்டோம் பெல் ஓம்ப்ர்ங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ ஏரியாவில் கிரங்காஸ்னு ஒரு கேசினோ ஒன்று இருக்குது ப்ளே பண்ணுறது. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது,
இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, ஸ்டோரி ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே மழை பெஞ்செல்லாம் தண்ணியெல்லாம் ரோட்டில் நிற்காது, ஏன்னா ரெண்டு பக்கமே ட்ரைனேஜ் போயிட்டுருக்கு. இப்போ போபேலேருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம போபாலம் வரப்போகிறோம், போபாலம் வரப்போகிறோம். இப்போ இது போபாலம் கிளினிக், இது மெடிக்கல் கிளினிக்கு, கவர்மெண்ட் கிளினிக் இது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பெர்ஜயா ஹோட்டல் இருக்கு. இப்போ நம்ம போபாலத்தை வந்துட்டோம். இங்கே போபாலத்தில் இது இந்த பில்டிங் தான் போலீஸ் ஸ்டேஷன், இது போபாலம் போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங், இந்த ஒயிட் பில்டிங்கு. இப்போ நம்ம டேர்ன் பண்ணி லெஃப்டில் டேர்ன் பண்ணி வளைய போகிறோம். இந்த ஏரியாலாம் போபாலம் ஏரியா, இது போபாலம் வந்து ஒரு டவுன் ஏரியா. இது இங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. இங்கே போபாலம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அபுவாலே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஐஎஸ்பிஎஸ் இருக்குது, ஃபார்மசிலாம் இருக்குது. இந்த பில்டிங்லாம் வந்து ஆரஞ்சு கலர் பில்டிங்லாம் அப்பார்ட்மெண்ட். இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரோட்டில் அப்படியே போனால் பீச் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் சூப்பர் மார்க்கெட் சுப் ஷாப் இருக்குது. அப்படியே நேராக போனால் போபாலம் மெயின் ரோடு இது. இந்த போபாலம் மெயின் ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல பெரிய ஹோட்டல் ஒன்று வரும், அந்த ஹோட்டல் நேம் சவாய். இங்கே மெயின் ரோட்டில் ரெண்டு பக்கம் சைடில் நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து கவர்மெண்ட்டே வந்து கட் பண்ணி அழகாக மிஷின் போட்டு கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அழகாக சுத்தம் பண்ணுவாங்க வர வாரம். ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. ரோடெல்லாம் அப்படியே குழி குண்டு எதுவுமே இல்லாமல் அழகாக பிளெயினாக அழகாக இருக்க போகிறேன். ரோட்டில் அங்கங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க பஸ் ஸ்டாப் எதுன்னு. இது பஸ் ஸ்டாப்பில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அண்டான ஒன்று, இங்கே தான் சவாய் ஹோட்டல் இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் புதுசாக, செவன் ஸ்டார் ஹோட்டலு. இன்னும் சில வருஷத்தில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதான் ரொம்ப ஃபேமஸான பீச்சு இந்த ஏரியா தான். இதுதான் போபாலம் பீச்சு இந்த ஏரியா. இந்த ட்ரக்கெல்லாம் ஹோல்சேல் ட்ரக். இதெல்லாம் சிசல்ஸில் ரொம்ப ஃபேமஸான பீச் இது. எல்லோரும் வந்து இங்கே வந்து வீக்கெண்ட்னால் இங்கே வந்துடுவாங்க. சிசல்ஸில் யாருக்குமே தெரியாத இருக்காது இந்த இடம். இதுதான் போபாலம் பீச்சு, ரொம்ப ஃபேமஸானது. இங்கே தான் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் நிறையா. இங்கே சூவேனி ஷாப்லாம் நிறையா இருக்குது, ட்ரெடிஷ்னல். இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோகோனட்டு, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, பீஸா. சீல வந்து அண்டர் வாட்டர் டைவிங்லாம் போவாங்களேன், ஆனால் அதெல்லாம் இங்கே இருக்குது, இந்த சைடில் இருக்குது. கஹாயர் இருக்குது, இங்கே கார் ரெண்ட் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ போபாலத்துக்கு. இப்போ இந்த கொஞ்சம் தூரத்தில் நம்ம போய் பார்க் பண்ணிவிடுவோம். பஸ் ஸ்டாப்பு, அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார் இருக்குது. இங்கேயும் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம் நம்ம. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஹாப்பினஸ் RSRMV Seychelles. தேங்க்யூ, பாய் பாய்.